ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் யூர் ஹெட். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 9th நிஃப்டின் பேங்க் டு டெய்லி டூ ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட் சென்டிமெண்ட் எதாவது இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது, டவ் ஜோன்ஸ் போர்ட்டில் நேற்று பார்த்த மாதிரி மார்க்கெட் கன்சல்டேஷன் தான் கொடுத்துருக்கான். ஸோ இப்போதைக்கு நமக்கு இந்த ரிஜெக்ஷன் கண்டியில் போர்ட்டில் நமக்கு செல்லிங் ப்ரைஸ் தான் இண்டிகேட் பண்ணுறான். ஸோ வரக்கூடிய சீசனில் மார்க்கெட் இந்த பாட்டத்தை கட் பண்ணிச்சா நமக்கு ஒரு மைனர் கரெக்ஷன் வரலாம், பெரிய அளவுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. மேக்ஸிமம் நடுவரலான்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு இந்த ப்ரீவியஸோட பாட்டத்தை ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நேற்று எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் இந்த ஹையை, அதாவது இந்த ரேஞ்சுடைய ஹையை கட் பண்ணும்போது நமக்கு 38 ஒரு ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் ஜோனாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே, சிங்கப்பூர் நிஃப்டி இந்த மார்க்கா சொல்லிட்டு பார்த்துடலாம். லைக் சிங்கப்பூர் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது, மார்க்கெட் அந்த டயகனல் ஸ்ட்ரெக்சில் தான் இருக்கான். ஸோ இது பண்ணி நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் அந்த டயகனல் பிரேக் அவுட் கொடுத்தோம்னா நம்ம ஒரு மைனர் புல் பேக் எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் மார்க்கெட் அந்த பாட்டத்தை கட் பண்ணிச்சுனா இந்த இடத்துல கொஞ்சம் அக்ரெசிவான கரெக்ஷன் வரக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஃபார் ரீசன் சொல்லி பார்க்கும்போது நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், டயகனலாக மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுக்கும்போது அது நமக்கு தேர்ட் வேவாக கன்வெர்ட் ஆகும். ஸோ தேர்ட் பொறுத்தவரை எப்பவுமே அக்ரெசிவான வேவாக இருக்கும். லைக் ஓவரால் குளோபல் மார்க்கெட் சென்டிமெண்ட்டை பொறுத்தளவு நேற்று பார்த்த மாதிரி எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது, மார்க்கெட் ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸில் தான் இருக்கும். ஓகே, நம்ம மார்க்கெட் அந்த மாதிரி கன்சல்ட்டு பார்த்துடலாம். ஸோ நிஃப்டிக்கான ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது நம்ம எதிர்பார்த்த மாதிரி மேலே புல் பேக் கொடுத்தா பட் மார்க்கெட்டால் அந்த டயகனலை பிரேக் அவுட் கொடுக்க முடியல, மார்க்கெட் ஒரு சின்ன சின்ன கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இப்போதைக்கு க்ளோசிங்கை பொறுத்தளவு டயகனலுக்கு மேலே க்ளோசிங் வச்சிருக்கான். ஸோ ஸ்ட்ரக்சர் படி பார்க்கும்போது இது நமக்கு பிரேக் அவுட்டாக இருந்தாலும் மார்க்கெட் பெரிய அளவுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்காது. ஸோ இந்த இடத்துல ஒரு மைனர் சேனல் ட்ராப் பண்ணலாம். லைக் நேற்றுக்கான பாட்டத்துக்கும் இன்றைக்கான ஹையர் லோக்கும் நம்ம எடுக்கும்போது ஒரு மைனர் சேனல் ட்ராப் பண்ணலாம். ஸோ இந்த சேனல் நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மார்க்கெட் ஆனது இந்த சேனலை பிரேக் அவுட் கொடுத்துட்டு இதுக்கு மேலே கேண்டில் வச்சதுன்னா இது நமக்கு ராலி கன்டினியூஷன் இண்டிகேட் பண்ணும், அதாவது நமக்கு தேர்ட் வேவ் இண்டிகேட் பண்ணும். லைக் என்ன மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா, எலிட் வேவை பொறுத்தவரை தேர்ட் வேவ் கண்டுபிடிக்கிறதுக்கான சிம்பிளான மெத்தட் இந்த சேனலை யூஸ் பண்ணுறதான். ஸோ மார்க்கெட் இந்த சேனலுக்கு மேலே க்ளோசிங் வச்சதுன்னா, லைக் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு இந்த சேனலுக்கு மேலே க்ளோசிங் வச்சதுன்னா இது நமக்கு தேர்ட் வேவாக இருக்கும். தேர்ட் தான் எப்பவுமே லாங்கஸ்ட் வேவாக இருக்கும், சேனலில் நமக்கு பிரேக் அவுட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி பிரேக் அவுட் கொடுத்தோன்னா இதை ஃபாலோ பண்ணி நமக்கு ஒரு மைனர் கன்சல்டேஷன் கொடுக்கணும். இந்த கன்சல்டேஷன் அது நமக்கு 38 கட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி 38 கட் பண்ணாமல் அகைன் இந்த ஹையை கட் பண்ணிச்சுன்னா நமக்கு 5th மேலே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது எவ்வளோ தூரம் போகலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ப்ரீவியஸ் ஹைக்கும் இந்த கரண்ட் பாட்டத்துக்கும் இருக்கும்போது நமக்கு 61 ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் அதே மாதிரி நமக்கு 5th முடியும் போது, அதாவது இந்த 61 நமக்கு ரிஜெக்ஷன் கொடுத்ததுன்னா அதை ஃபாலோ பண்ணி நமக்கு மைனர் கரெக்ஷன் வரலாம். அது எந்த மாதிரி வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 3 கொண்ட ஒரு கரெக்ஷன் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த கரெக்ஷனுக்கு நம்ம எந்த மாதிரி ரிட்டர்ஷன் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ரீவியஸ் பாட்டத்துக்கும், அதாவது நமக்கு இந்த பாட்டத்துக்கும் வரக்கூடிய ஹை, அதாவது 61 ரிஜெக்ஷன் கொடுத்ததுன்னா 61 இல்லை 61 பிரேக் அவுட் கொடுத்துட்டு நமக்கு 78 ரீச் பண்ணும்போது நம்ம 78 ஃபார்ம் ஆகிற ஹைக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது மினிமம் 38, நாளைய மார்க்கெட்டை பொறுத்தவரை 38 க்ளோசிங் வச்சதுன்னா வரக்கூடிய செஷன் நமக்கு ப்ளீஸாக இருக்கும். இன்கேஸ் நமக்கு 38 கட் பண்ணிவிட்டு 50 61 ரீச் பண்ணும்போது அது நமக்கு கரெக்ஷன் இண்டிகேட் பண்ணும். என்னோட எக்ஸ்பிரேஷனை பொறுத்தளவு மினிமம் 5 ஸ்ட்ரக்சர் முடியும் போது இந்த 3 கண்டிப்பாக 38 ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதாவது மார்க்கெட் 61 இல்லாட்டி 78 ரிஜெக்ஷன் கொடுத்தோன்னா நம்ம தாராளமாக ஒரு 38% கரெக்ஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் நிஃப்டிக்கான ஃபர்ஸ்ட் வேரியேஷன். ஓகே, செகண்ட் வேரியேஷன் எந்த மார்க்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு கரெக்ஷன் வேரியேஷன் பார்க்க போகிறோம். ஃபர் ரீசன் சொல்லி பார்க்கும்போது நமக்கு கரெக்ஷனுக்கு அப்புறம் மார்க்கெட் கன்சல்டேஷன் கொடுத்துருக்கான். ஸோ இந்த கன்சல்டேஷன் தொடர்ந்துட்டு நேற்று எதிர்பார்த்த மாதிரி இந்த 50 கட் பண்ணிச்சுன்னா நமக்கு இங்கேயும் அக்ரெசிவான கரெக்ஷன் வரும். ஸோ அந்த கரெக்ஷனை பொறுத்தல எவ்வளோ தூரம் வரலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மினிமம் 18,477 18,421 ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் இந்த மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலையும் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஆனது நமக்கு புல் பேக் கொடுக்கும். இந்த புல் பேக் ஆனது நமக்கு ரீட்டர்ஸ்னல் 30 ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு, அதாவது சேனலுடைய டாப்பில் நமக்கு ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு சேனலுடைய பாட்டத்தை கட் பண்ணிச்சா இது நமக்கு கரெக்ஷனுக்கான இண்டிகேஷனாக இருக்கும். ஸோ இந்த சேனல் நமக்கு பிரேக் அவுட் கொடுக்கும்போது இந்த பாட்டத்தில் நமக்கு ஒரு சின்ன சின்ன கன்சல்டேஷன் கொடுக்கலாம். இந்த கன்சல்டேஷனை தொடர்ந்துட்டு நமக்கு இந்த பாட்டத்தை கட் பண்ணிச்சுன்னா நமக்கு கரெக்ஷன் கன்வீன்ஸ் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த வேரியேஷனை பொறுத்து சிம்பிளாக சொன்னோன்னா, நமக்கு இந்த இடத்துல 38 ஒரு ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் ஜோனாக இருக்கும். அதே மாதிரி இந்த சேனலுடைய டாப்லையும் நமக்கு ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு ஃபர்தராக இந்த சேனலுடைய பாட்டத்தை கட் பண்ணால் நமக்கு கரெக்ஷன் வர மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு கரெக்ஷனுக்கான கன்ஃபர்மேஷன் எங்கே கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த 50 கட் பண்ணால் மட்டுமே நமக்கு கரெக்ஷனுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகே, பேங்க் டீ அந்த மார்க்கான சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ பேங்க் டீயை பொறுத்தவரை மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல ராலி கொடுத்துருக்கான். ஸோ பேங்க் டீக்கான ஸ்ட்ரக்சர் நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான புலிஷ் மார்க்கெட்டை இண்டிகேட் பண்ணலாம். இதே நமக்கு நிஃப்டிக்கு பார்க்கும்போது ஒரு மைனர் புல் பேக் தான் இண்டிகேட் பண்ணால், அதே ப்ரீவியஸ் பாட்டை கட் பண்ணும்போது நமக்கு ஸ்ட்ராங்கான கரெக்ஷன் இண்டிகேட் பண்ணலாம். பட் பேங்க் டீயை பொறுத்தவரை ஸ்ட்ரக்சர் படி பார்க்கும்போது சாலிடான புலிஷ் மார்க்கெட்டாக இருக்கும். லைக் இதே இன்றைக்கி ஃபார்ம் ஆன டேக் கேண்டில் எடுத்து காட்டுறேன். இன்றைக்கி ஃபார்ம் ஆன அந்த டேக் கேண்டிலானது நமக்கு ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே சாலிடாக க்ளோசிங் வச்சிருக்கான். கேண்டில் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது ஒரு சாலிடான கேண்டில் தான் இருக்கான். ஸோ இந்த கேண்டல் ஸ்ட்ரக்சர் படி பார்க்கும்போதும், இந்த பிரேக் அவுட் படி நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் நமக்கு புலிஷ் மார்க்கெட் தான் இண்டிகேட் பண்ணுறான். ஸோ அதுபடி நாளைய மார்க்கெட் எந்த மாதிரி போகலாம்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இடத்துல நமக்கு ஒரு மைனர் கன்சல்டேஷன் தான் வரும். லைக் இந்த மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கான சப்வே ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்கும்போது 0, 1, 2, 3, 4
அண்ட் ஃபைவ். ஸோ நமக்கு ஃபிஃப்த்து ப்ராக்ரஸில் தான் இருக்கா, இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ இந்த ஃபிஃப்த்தை பொறுத்தவரை நாளைக்கு மார்க்கெட் கேப் அப் கொடுத்ததுன்னா, அதாவது 43672 கட் பண்ணிச்சுன்னா நமக்கு 43754 ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். மார்க்கெட் இந்த ஜோனில் நமக்கு ரிஜெக்ஷன் கொடுத்ததுன்னா இதை ஃபாலோ பண்ணி நமக்கு கரெக்ஷன் வரக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். ஸோ இந்த கரெக்ஷனை பொறுத்தவரை நம்ம நிஃப்டியில் பார்த்த மாதிரி திருவி கொண்ட கரெக்ஷனாக இருக்கும். இதுக்கான ரீட்டர்ஸ்னல் என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த பாட்டத்துக்கும் வரக்கூடிய ஹைக்கும், அதாவது நமக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் லெவலாக இருந்தாலும் சரி இல்லை இந்த மைனர் எக்ஸ்டென்ஷன் லெவலாக இருந்தாலும் சரி, நமக்கு எங்கே ரிஜெக்ஷன் கொடுக்குதோ அந்த ஹைக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். மினிமம் நம்ம 23 தாராளமாக இருப்பார்க்கலாம். 23 கட் பண்ணால் மட்டும் 38 வரைக்கும் வரக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். என்னோட எக்ஸ்பெக்டேஷனை பொறுத்தளவு நாளைக்கு கரெக்ஷன் வந்ததுனா 38 தான் க்ளோசிங் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பேங்க் டிக்கான செகண்ட் வேரியேஷன் எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாளை மார்க்கெட் கேப் லோன் கொடுத்ததுன்னா நமக்கு இமீடியட்டாக கரெக்ஷன் வரும். ஸோ அந்த கரெக்ஷனை பொறுத்தளவு நமக்கு 38 வரைக்கும் தான் வரதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். இதுக்கான சப்வே பொறுத்தளவு நமக்கு 3 ஸ்ட்ரக்சர் வரலாம். ஃபார் ரீசன் சொல்லி பார்க்கும்போது ஆல்ரெடி நமக்கு 5 ஸ்ட்ரக்சர் கிடைச்சதுனால நாளைக்கு மார்க்கெட் நியூட்ரல் ஆர் கேப் லோனில் வந்ததுன்னா நம்ம தாராளமாக ஒரு கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த கரெக்ஷனுக்கான ரீட்டர்ஸ் எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் பாட்டத்துக்கும் இன்னைக்கு ஃபார்மான ஹைக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுபடி நமக்கு 23ன்றது நமக்கு இமீடியட் சப்போர்ட்டாக இருக்கும், அதாவது நமக்கு இமீடியட் டார்கெட்டாக இருக்கும். மார்க்கெட் 23 கட் பண்ணும்போது நம்ம தாராளமாக 38 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல 38ன்றது நம்ம வழக்கமாக எதிர்பார்க்குற மாதிரி ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி மார்க்கெட் 38 ரீச் பண்ணும்போது நம்ம ஒரு மைனர் புல் பேக்கை எதிர்பார்க்கலாம். லைக் அதே மாதிரி இந்த புல் பேக்கை தொடர்ந்துட்டு நமக்கு மார்க்கெட் 38 கட் பண்ணிச்சுன்னா அது நமக்கு வரக்கூடிய செஷனில் கரெக்ஷன் இண்டிகேட் பண்ணும். லைக் இந்த மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த 38 புல் பேக் கிடச்சதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு கன்சாலேஷன் கொடுத்துட்டு அகைன் 38 கட் பண்ணால் மட்டும் நமக்கு கரெக்ஷன் இண்டிகேட் பண்ணும். இது எவ்வளோ தூரம் வரலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மினிமம் 50-61 ரீச் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் வந்ததுன்னா நமக்கு 61% வந்து நமக்கு கன்சாலேஷன் இண்டிகேட் பண்ணும். சம்டைம்ஸ் இந்த கன்சாலேஷன் ஆனது நமக்கு கரெக்ஷனாக மாறுறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான செகண்ட் வேரியேஷன். ஃபர்ஸ்ட் வேரியேஷன் பொறுத்து எந்த மாதிரி பார்த்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேப்புக்கு கொடுத்துட்டு நமக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்டென்ஷன் லெவலில் ரிஜெக்ஷன் கொடுத்ததுனா ஒரு மைனர் கரெக்ஷன் எதிர்பார்த்தோம். செகண்ட் வேரியேஷனை பொறுத்து நாளைக்கு கேப் ரூம் கொடுத்துட்டு ஃபர்தர் கரெக்ஷன் வந்ததுன்னா அது மைனர் கரெக்ஷனாக இருக்கும், மினிமம் 38 ரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் பேங்க் நிஃப்டிக்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் வீடியோக்குள்ளேருந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.